ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். சுற்றுப்பயணம், மாநாடு, தீர்ப்பு அப்படின்னு அதிமுகவை சுற்றி ஒரு திக் 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 சூழல் தான் இருந்து கொண்டே இருக்குங்க. இதை ஒட்டி விரிவாகவே நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கட்டுரையாகவே நம்முடைய டீம் விரிவாக எழுதியிருக்காங்க. அதோடு கூடுதலாக ஓபிஎஸ் அவர்களுடைய டீமில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நெருக்கடிகள், அப்புறம் அங்கே இருக்கிற சீனியர்களுக்கு இடையில் இருக்கிற புதிதாக எழுந்திருக்கிற சில சர்ச்சைகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 அணிகளிலையுமே மாறி மாறி ஆழ்பிடி அரசியல், அந்த ஆதரவாளர்களை திரட்டக்கூடிய அந்த அரசியல், இதில் ஓபிஎஸ் அவருடைய டீமில் சூடுபிடிக்கும் அந்த சேலம் ஆப்ரேஷன், இப்படி நிறைய விஷயங்களையும் இணைத்து விரிவாகவே இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விவாதிப்போம். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சூறாவளி சுற்றுப்பயணம், அதிரடி பொதுக்கூட்டங்கள், பிசி திட்டத்தில் பன்னீர் எடப்பாடி. முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவங்களுடைய டீமுக்கு போட்டியாக பொதுக்குழு கூட்டம் எங்கள் தரப்பிலும் நடத்தப்படும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம்லேருந்து தொடர்ந்து அந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனாலும் இதுவரை பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக இதுவரை பன்னீர் அவர்கள் பர்சை திறக்காமல் இருப்பது புரிஞ்சிருப்பீங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு பன்னீர் அவர்களுடைய டீம் கிட்ட இல்லாமல் இருப்பது, இதுதான் வந்து பொதுக்குழுவை திட்டமிட்டபடி இதுவரை நடத்த முடியாமல் போனதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ இவை எல்லாவற்றையும் சரி பண்ணணும் அப்படின்னு தான் வேறொரு பிளானையும் கையில் எடுத்திருக்காரு பன்னீர். டார்கெட் 1 லாக் பன்னீரின் பலே பிளான். இதை ஒட்டி நம்முடைய டீம் கிட்ட பேசின முன்னாள் அமைச்சரும் பன்னீர் அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளருமான ஒரு முக்கியமான சீனியர் தலைவர், இதுவரை பார்த்தோம்னா அமைப்பு ரீதியாக 45 மாவட்டங்களுக்கு நாங்கள் செயலாளர்களை பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கோம், இன்னும் பேலன்ஸ்னு பார்த்தோம்னா 30 மாவட்டங்கள் இருக்கு. இங்கே விரைவில் செயலாளர்கள் பொறுப்பாளர்களை நியமித்து அதுவும் பார்த்தோம்னா கிளை வரை அத்தனை விதமான நிர்வாகிகளையும் நியமிக்கணும் அப்படின்னு அந்த வேலைகள் வேகம் எடுத்திருக்குங்க. 1 லட்சம் அப்படின்னு நாங்கள் டார்கெட் நிர்ணயம் செஞ்சுருக்கோம், அதை நோக்கி தான் அவ்வளோ நிர்வாகிகளை நியமிக்கணும் அப்படின்னு அதை நோக்கி தான் புயல் வேகத்தில் எங்களுடைய டீம் பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த நியமனங்கள்லாம் முடிஞ்ச பிறகு செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களும் அதன் தொடர்ச்சியாக மிக பிரம்மாண்டமான மாநாடும் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கோம், இதற்கான சுற்றுப்பயண திட்டங்களையும் தயாரிச்சிருக்காரு எங்களுடைய பன்னீர் அப்படின்னு மூச்சு விடாமல் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிட்டாருங்க. பன்னீர் டீம் சீனியர்களுக்கிடையே முட்டல் மோதல் முணுமுணுப்பு. பன்னீர் அவர்களுடைய டீமில் முக்குளத்தோர் சமூக தலைவர்கள் மற்றும் அமைப்பினரை சந்தித்து அவர்கள்கிட்ட ஆதரவு திரட்டுகின்ற வேலைகளை தேனி மாவட்ட செயலாளரான திரு சையத்கான் அவர் தீவிரமாக வந்துட்டு செய்து கொண்டே இருக்காரு. இதை இப்படியான இந்த சமூக ரீதியான முன்னெடுப்புகளை பிற சமூக தலைவர்கள், ஓபிஎஸ் அவர்களுடைய டீமில் இருக்கிற பிற சமூக தலைவர்கள் பெரிதாக விரும்ப கிடையாது. குறிப்பாக திரு ஜேசிடி பிரபாகர், திரு மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பெரிதாக ரசிக்க கிடையாது. அதே நேரத்தில் மேற்கு மண்டலம், அதாவது கொங்கு மண்டலம், அதுக்கப்புறம் வட மாவட்டங்களில் நிர்வாகிகளை நாம் ஒருங்கிணைத்தால் மட்டுமே நாம் பலமாக முடியும் அப்படின்னு ஆலோசனைகளும் சில சீனியர்களும் முன் வச்சிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாகவே தான் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்ட நிர்வாகிகள், முக்கியமானவர்கள் எல்லோருமே இப்போ சமீபத்தில் சந்தித்தார் திரு பன்னீர்செல்வம். புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனைகளையும் நிகழ்த்தியிருந்தார். இதில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக முந்தைய காணொலிகளில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம், அதை பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் வழக்குகள், அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் மனு அப்படின்னு கட்சியுடைய எதிர்காலம் பல இடங்கள்லையும் கேள்விக்குறி ஆகியிருப்பதால், அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய சின்னம் என்னவாகுமோ அப்படின்னு தெரிய முடியாத ஒரு சிக்கலான சூழல் இருப்பதால், அனைத்து சமூகங்களுக்கான அனைத்து, அதாவது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு தலைவராக தன்னை முன்னிறுத்தவும் தயாராகிட்டு இருக்காங்க பன்னீர் அவர்களுடைய டீம். இதுதான் ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவும் வேகம் எடுத்துக்கொண்டும் இருக்குது அப்படின்னு எல்லாவற்றையுமே நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதே முன்னாள் அமைச்சர் மற்றும் அவர்கள் சார்ந்த ஆதரவாளர்கள் டீமும். நால்வர் கையில் எடப்பாடி கொடுத்த புது அசைன்மெண்ட். முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவங்களுடைய டீமுமே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீமுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சுற்றுப்பயண திட்டமும் வந்துட்டு வகுத்திருக்காங்க. குறிப்பாக டார்கெட் சவுத், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதன்படி அதாவது பார்த்தோம்னா சேலம், தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் திண்டுக்கல் பழனியில் அவர் நடத்தின அந்த பொதுக்கூட்டம், அதில் வந்துட்டு பிரம்மாண்டமான அளவில் கூட்டம் சேர்ந்தது. இதெல்லாமே எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு புது தம்பி
அறிகுறியும் கொடுத்துருக்கு. அதை ஒட்டி தான் சவுத் டார்கெட் அப்படின்னு அந்த இடத்துல சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலுமே கூட்டம் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்களான திரு ராஜன் செல்லப்பா, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு ஆர் பி உதயகுமார், திரு திண்டுக்கல் சீனிவாசன், இந்த நான்கு பேருக்கு தான் இந்த சவுத் முழுக்க போகக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துக்கான திட்டங்கள்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த நான்கு பேர் தான் இப்படி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த திட்டத்துக்கு அச்சாரமும் போட்டவர்கள் அப்படின்னு இந்த பின்னணிகளை உழக்கிறாங்க. எடப்பாடி அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மாங்கனி மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள். இப்படியான இந்த பொதுக்கூட்டங்களில் சுற்றுப்பயணங்களில் தென் மாவட்டங்களில் இருக்கிற தலைவர்கள், விடுதலை போராட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான தலைவர்கள், சமூக ரீதியாக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அந்த சிலைகளுக்கு மாலை அணிவிப்பது, அந்த சமூகங்களுடைய அந்த சமூக தலைவர்கள்கிட்டையும் நெருக்கமான உறவை பேணுவது, குறிப்பாக முக்குளத்தூர் சமூக தலைவர்கள்கிட்டையும் பல்வேறு அமைப்புகள்கிட்டையும் கூடுதல் நெருக்கமும் காட்டவும் எடப்பாடி அவர்களுடைய டீம் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா வகையிலையும் ஒட்டுமொத்தமாகவே நான் வந்துட்டு மேற்கு மண்டலம் வட மாவட்டத்துக்கான தலைமை கிடையாது, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான அதிமுகவின் தலைமை அப்படின்னு தன்னுடைய இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணவும் எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு இந்த கூடுதல் தகவல்களையும் அதே சோர்சஸ் பகிர்ந்துக்கிறாங்க. பாஜக டபுள் கேம், உஷார் எடப்பாடி. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுக்கு தான் ஒரு பெரிய மாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய் மாலத்தை, ஒரு ஜாலத்தை வந்துட்டு அவங்க பன்னீர் அவங்களுடைய டீம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி அவர்கள் இந்த சவுத் சுற்றுப்பயண ஸ்கெட்சே வந்து போட்டிருக்காரு. இதை ஒட்டி தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் கட்சி பொதுக்கூட்டங்கள்லையும் அவர் பங்கெடுக்க இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இரண்டாம் கட்டமாக திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை போகிற மாதிரியும் சுற்றுப்பயணத்தையும் அமைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய, அதாவது எடப்பாடி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட செயலாளர்கள் சிலர். தொடர்ந்து பேசிய அவர்களோடு கூடுதலாக இணைந்த மேற்கு மண்டலத்தை சார்ந்த சில மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாறுபட்ட புதிய ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய உள் விவகாரத்தில் பாஜக டபுள் கேம் ஆடுகிறது அப்படிங்கிறது நன்றாகவே எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்துடைய ஒரு அடையாளமாகத்தான் எடப்பாடி அவர்கள் மாறியிருக்காரு. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்த பிடிச்சா மட்டுமே தனக்குன்னு பிரத்யேகமாக தனித்த ஒரு சமூக வாக்கு வங்கியும் உருவாகும் அப்படின்னு கணக்கிடுறாரு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை. அது கொங்கு மேற்கு மண்டலத்தில் தனக்கான ஒரு வலுவான பேஸ்மெண்ட்டு போட்டு கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. இதை ஒட்டி தான் டபுள் கேம் உத்தியையும் கையில் எடுத்திருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை மீது எடப்பாடி சந்தேகம். தன்னை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் முன்னிலையிலேயே தன்னை சிறுமைப்படுத்தியதை இப்போ வர எடப்பாடி அவர்கள் மறக்கவே கிடையாது. அண்ணாமலை இப்படி பண்ணார் அப்படின்னு ஒரு வருத்தம் வந்து எடப்பாடி அவருக்கு இருந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொட்டதுக்கெல்லாம் திமுகவை கடுமையாக சாடுகின்ற அண்ணாமலை இதுவரைக்கும் மருமகன் சபரீசன் அவர்கள் குறித்து பெரிதாக எதுவுமே பேச கிடையாது. தன்னை அரசியல் ரீதியாக வீழ்த்த பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக ஒரு டீல் போடுறாங்களோ அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. சிவசேனாவுக்கு நிகழ்ந்தது போல நாளை அதிமுகவுக்குள்ளாரையும் நிகழ்வதற்கு ரொம்ப நேரமாகி விடாது. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ, அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறையினர் அப்படின்னு பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்குது. இப்போவும் பார்த்தோம்னா மாநில அரசாங்கத்துக்குள்ளார பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் டார்கெட் செய்யப்படுறாரு. இப்போ நாமக்கல் பாஸ்கர் அவர் டார்கெட் செய்யப்படுறாரு. இப்படி மாநில அரசாங்கமும் பல்வேறு நெருக்கடிகள், ரெய்டு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளையும் கொடுத்து கொண்டே இருக்காங்க. நாளைக்கே கட்சியை உடைச்சி கட்சியை சின்னாபின்னமாக்கவும் பாஜக தயங்காது அப்படிங்கிறத தெளிவாகவே எடப்பாடி அவரும் புரிஞ்சே வச்சுருக்காருங்க. அதனால தான் தமக்கான ஒரு தனித்த வாக்கு வங்கியை தமிழ்நாடு முழுக்கவே உருவாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டார். ஏன்னா நீதிமன்றங்கள் மற்றும் பாஜக மூலமாக அதிமுகக்குள்ளார சிக்கல் பெரிதானால் அப்போ தொண்டர்கள்கிட்ட எழுகின்ற அந்த அனுதாபம் தனக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கணக்கிடுறாரு. இதையெல்லாம் மையமிட்டு தான் இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கான திட்டமிடல்களும் போடப்பட்டதுங்க.
ஸோ இந்த ஒட்டுமொத்தமான பயணம்ங்கிறது தன்னை ஒரு தமிழ்நாட்டுக்கான மாற்று தலைமையாக, எதிர்கட்சி தலைமையாக உறுதிப்படுத்தும், நிறுத்தும். எந்த சூழல் வந்தாலும் தனித்தே தனக்கு இருக்கிற செல்வாக்கின் மூலமாக, கிடைக்கக்கூடிய செல்வாக்கின் மூலமாக தான் ஒரு வலிமையான மாற்றத்தை உருவாக்க முடியும், பவரை காட்ட முடியும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டிருக்காரு. ஸோ அதை ஒட்டி தான் வேகமும் எடுத்துக்கொண்டிருக்காரு எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க. மேற்கு மண்டலத்தில் இருக்கிற நெருக்கமான மாவட்ட செயலாளர்கள் திக் திக் தீர்ப்பு. அதிமுகவுடைய பொதுக்குழு சம்பந்தமான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்திரு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவருடைய முன்னிலையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தற்போது வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த வழக்கு பின்னாடி நடந்த அந்த வாதங்கள் எல்லாவற்றையுமே முந்தைய காணொலியில் நம்ம விரிவாக பதிவு செஞ்சுருந்தோம். இந்த நிலையில் தான் 2 வார காலத்துக்குள்ளார சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவுடைய பொதுக்குழு சம்பந்தமான வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை ஒட்டி இன்னும் ஒரு சில தினங்களில் அதிமுகவுடைய பொதுக்குழு சம்பந்தமான இந்த வழக்கில் தீர்ப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் பொதுக்குழு செல்லும் அல்லது செல்லாது அப்படின்னு எந்த வகையில் தீர்ப்பு வந்தாலும் கூட எதிர்த்தரப்பு உடனடியாக மேல்முறையீடு செய்வாங்க. மீண்டும் வந்துட்டு இந்த பஞ்சாயத்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிமுகக்குள்ளார ஒரு பெரிய கபடியே நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க. இந்த தீர்ப்பு எப்படி வரும், என்ன ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும், இல்லை இல்லை ஒவ்வொரு நொடியுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு திக் 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 அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டு தான். குறிப்பாக அதிமுகவுடைய தொண்டர்கள் திக் திக் திக்னு ஒரு பதற்ற நிலையிலேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பு நிச்சயமாக தங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு இரண்டு அணியினருமே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்குள்ளார ஆதரவாளர்களை அதிக அளவில் திரட்டணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்காங்க. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் சேலம் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருந்தாங்க இல்லையா, ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அதை வேகமெடுத்தும் இருக்காங்க. அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரையும் ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் டார்கெட் செஞ்சு இந்த 2-3 நாட்களாக ஓயாமல் எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர், பெண் அமைச்சர் இந்த பக்கம் வருவதற்கான, ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னும் சேலம் மாவட்ட சோர்சஸ் கிட்டேருந்தும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தீர்ப்பு தங்கள் பக்கம் சாதகமாக வந்தால் நிச்சயமாக எடப்பாடி அவர்களுடைய டீமில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள்லேருந்து முக்கியமான பலருமே இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் கழுகு பார்வையோடு காத்து கொண்டே இருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய இந்த சூறாவளி சுற்றுப்பயணம், அடுத்தடுத்து அதில் திரளக்கூடிய பொதுமக்களுடைய கூட்டம் ஆதரவு எல்லாமே தன்னை காப்பாற்றும், எப்படி தீர்ப்பு வந்தாலும் அப்படின்னு உறுதியான மனநிலையோடு எடப்பாடி அவர்களுடைய டீமும் எதையும் எதிர்கொள்ள தயாரோடு கங்கணம் கட்டி கொண்டு தங்களுடைய பணிகளை வேகப்படுத்தி கொண்டே இருக்காங்க. இப்படியாக இருதரப்புக்கு இடையில் யுத்தம் மேலும் மேலும் கூர்மையடைந்து கொண்டே இருக்குது. மீண்டும் மீண்டும் தொண்டர்களுடைய மனநிலை திக் 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 என்கிற பதற்ற சூழல்லையே இருந்து கொண்டிருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறதுன்னு. மற்றபடி இதே போன்ற காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. 75வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, பல போராளிகள் ரத்தம் சிந்தி பல வகையில் அடிபட்டு உயிர் இழந்து அப்படியெல்லாம் தான் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்தாங்க. அன்றைக்கு இருந்த நிலை இன்றைக்கு இல்லை. நிறையளவில் நம்முடைய இந்தியா முன்னேற்றம் அடைந்திருக்கு, மாற்றம் அடைந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களில் சுதந்திரமாக இருக்கோம். இதெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு, சந்ததிக்கு என்ன செய்ய போகிறோம், அவங்களுக்கு ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை புரிந்து கொண்டு அனைவரும் இந்த ஒரு சூப்பரான ஒரு கொண்டாட்டத்திலும் நம்ம சூழறிப்போம். அன்பால் ஒருங்கிணைந்து அனைவருமே ஒரு அற்புதமான, பிரிவினை இல்லாத, பேதம் இல்லாத சமூகத்தை படைக்க உழைப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் இனிய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ், என்றும் நாணயமானவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை.